வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ் இப்போ வெஜ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் இது தேவையான அளவு காய் எடுத்துக்கோங்க, கேப்சிகம் ஒன்று, ரெண்டு கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸு, அப்புறம் ஒரு 100 கிராம் இருக்கும் முட்டைக்கோஸ். தேவையான அளவு வீட் பிரெட்டு, உங்களுக்கு என்ன பிரெட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சாரி, மில்கி மிஸ்ட் பட்டர், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி, செஷ்வான் க்ரீன் சில்லி, இது வந்து வெஜிடபிள் மயோனைஸ் ப்ரெட்டில் தடவறதுக்கு. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்க ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஒரு தவா வச்சுக்கிட்டேன், ஏற்கனவே சூடாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். லேசாக எண்ணெய் போட்டால் போதும், நீங்கள் இதுலேயே சீஸ் துருவி போடுறதுலாம் கூட போடலாம், இதெல்லாம் உங்கள் விருப்பம், ஆப்ஷனல். கேப்சிகம் போட்டாச்சு, நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். லேசாக வதங்கினா போதும். இப்போ பீன்ஸ் போட்டுடுறேன், இது கூட ஆப்ஷனல் தான், அவங்கவுங்க விருப்பம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இது மூடி வச்சாலே போதும், ஏன்னா ரொம்ப பொடியாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸ்லாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு கல் உப்பு தான் நான் போடுறேன், ஏன்னா ஏற்கனவே இந்த சாஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மற்ற காய்கறி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பீன்ஸ் வதங்கிடுச்சு. ஆக்சுவலாக இது க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கோஸும் கேரட் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து போட்டுடலாம், ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி காய்கறி பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாண்ட்விச்லலாம் வச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரகடன் போயிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். பீன்ஸுக்காக தான், ஏன்னா கேரட்டும் கோஸும் சீக்கிரம் வதங்கிடும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் போதும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு க்ரீன் சில்லி, செஷ்வான், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிட்ட ரெட் ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் சில்லி சாஸு, அவ்வளோதான். இதை நம்ம நல்லா, கொஞ்சம் காரம் விரும்புகிறவங்க நீங்கள் வந்து சாஸ் போட்டுக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால தேவையே இல்லை. என் பொண்ணுக்கு செஷ்வான் பிடிக்குன்றதால நான் போட்டேன். இப்போ நம்ம மிக்சட் ஹர்ப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இது கூட ஆப்ஷனல் தான், கொஞ்சோண்டு போடுங்க, ஏன்னா ரொம்ப போட்டால் கசக்கும். கொஞ்சம் வாசனைக்காக தான் ஆயிடுச்சு, பார்க்க கலராகவும் நல்லா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம நிறுத்திடலாம். இப்போ சாண்ட்விச் மேக்கரில் தான் நாங்கள் பண்ணுறோம். சாண்ட்விச் மேக்கரை இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, கொஞ்சம் சீஸை வச்சு நீங்கள், சூடாக இருக்காது, அதனால் இப்போயே இது கொஞ்சம் கடைவிடுறேன். பிரெட்டு ஒட்டாம வர்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நிறுத்திடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பிரெட் இருந்தால் போதும். இப்போ வந்து சீஸை, சாரி பட்டர், வெரி சாரி பட்டர், சீஸ் இல்லை பட்டர், அதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நாலும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபில்லிங் எடுத்து நம்ம வைக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம இப்படி ஓரம் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த சீஸ் பக்கம் வந்து மேலே வரணும், ஏன்னா அப்போ தான் ப்ரெட்டு ஒட்டாது. இது வந்து ஒன்று பாருங்கள், ஹாஃப் ஸ்லைஸில் இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ரெண்டு ஹாஃப் மாதிரி இருக்குது, ஒன்று வந்து கிரில் பேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணியாச்சு, இதை நல்லா இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிடலாம் சுவிட்சை. இது வந்து ரெட் லைட்டில் இருக்குது, க்ரீன் லைட்டில் ஆகும்போது இதை எடுத்து நம்ம வைக்கணும். இப்போ பாருங்கள், க்ரீன் லைட் எரியுது. இப்போ நம்ம இதை நல்லா உங்களுக்கு அந்த புகை வருது பாருங்கள், ஸ்மோக் வருது. இப்போ நம்ம இதை வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் அழுத்திட்டு திருப்பி ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம பண்ணலாம். இப்போ நான் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். திருப்பி ரெட்டில் வரும், வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் க்ரீனில் வரும்போது தான் நம்ம அதை எடுக்கணும். ஒயர் பெருசாக இல்லாததுனால தான் நான் இந்த அட்டை பெட்டி மேலே இதை வச்சுருக்கேன், அவ்வளோ தூரம் போகாதனால தான். இப்போ பாருங்கள், திருப்பி க்ரீன் லைட் எரியுது. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக மரக்கரண்டி தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சூப்பர்பா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இது நல்லா வந்திருக்கு. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி கொஞ்சம் சாஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இப்போ பேசு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள், ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 8 minutes கூட ஆகாது. உங்ககிட்ட இப்போ வந்து இது வந்து நான் ப்ரெஸ்டீஜ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இன்கேஸ் சாண்ட்விச் மேக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரில் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரில் பேன் வந்து காஸ்ட் ஐயர்லேயும் வருது, உங்களுக்கு எல்லாம் நான்ஸ்டிக்லேயும் வருது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன், மட்டன், ஃபிஷ் கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம வெஜிடேரியனே இன்னும் கொஞ்சம் நம்ம ஹையாக சாப்பிட்ணும், நல்லா ஃபுல் மீல்ஸ் மாதிரி சாப்பிட்றவங்க வந்து சீஸ், ப்ரோக்கிலி இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு கூட நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பேர் ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை, டேக் கேர்.